மீனாஸ் கிச்சனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ ஆனியன் பக்கோடா எப்படி பண்ணுறது அதற்கான மெஷர்மெண்ட் ப்ரொசீஜர் சொல்கிறேன். இப்போ கடலை மாவு, ஒரு கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க. ஹாஃப் கப் அரிசி மாவு, ஒரு 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் வேணும் அதுக்கு. அப்புறம் சிறிது மிளகாய்த்தூள், சோம்பு, டேபிள் சால்ட், பெருங்காயத்தூள், ஒரு கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா. இப்போது பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி மெல்லிசு கீரெல்லாம் அரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போது இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் அரிஞ்சு வச்சுக்கோங்க. பக்கோடாக்கு மாவு எப்படி பிசைகிறதுன்னு இப்போ சொல்கிறேன். இப்போது பக்கோடாக்கு மாவு பிசைகிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் சிறிது பெருங்காயத்தூள், கொஞ்சோண்டு டேபிள் சோடா, ஆப்ப சோடா, கொஞ்சோண்டு ஆப்ப சோடா, கொஞ்சம் மிளகாய்த்தூள், சோம்பு, டேபிள் சால்ட்டு, எல்லாம் அந்தந்த மாவுக்கு ஏற்ற மாதிரி, அளவுக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூளெல்லாம் போட்டுக்கோங்க. இப்போ கடலை மாவை போட்டுட்டு அதில் அரிசி மாவு, 1 கப் கடல மாவுக்கு 1/2 கப் அரிசி மாவு நான் போடுறேன். அதுக்கு ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவு ஆயில் தேவைப்படும். நான் வந்து இங்கே பாதி மெஷர்மெண்ட்டு தான் எடுத்து உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இப்போ இந்த ஆயிலை இந்த மாதிரி ஒரு தாளித கரண்டியில் வச்சு நல்லா சூடுபடுத்திடுங்க. ரிஃபைண்ட் ஆயிலில் சூடுபடுத்திட்டு அதை இந்த மாவில் முதல்ல விட்டுறோம். நல்லா பிசறிடணும். ஆயிலே நல்லா நிறைய உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு ஆயில் போகலை அப்படின்னு தெரிஞ்சாலும் கூட 1 டேபிள்ஸ்பூன் விட்டு சூடுபடுத்தி இதில் விட்டுருங்க. ஆயிலே இந்த மாவை நல்லா அப்படியே புட்டு மாவு மாதிரி இப்போ அந்த பதத்துக்கு இதை பிரட்டிடணும். இப்போ பாருங்க, இப்போ இந்த அந்த பதத்துக்கு பொட்டு பதத்துக்கு பிடிச்சா விட்டால் விடுற பதத்துக்கு அந்த மாதிரி எண்ணெயிலேயே மாவை பிசறிட்டு ரெண்டு மாவையும் கலந்து நல்லா பிசறிட்டு அதுக்கப்புறம் இந்த இந்த மாவுலேயே வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போடணும். போட்டுட்டு நீங்கள் தண்ணி வந்து ஊற்றி பிசையக்கூடாது, அப்படியே தெளித்து தெளித்து பிசையும் தண்ணி பக்கோடா மாவு முனையும் போது. இப்போ இதிலே நல்ல ஆயில் நிறைய இருக்குது, இதில் தண்ணியை தெளித்து தெளித்து அப்படியே தெளித்து தெளித்து கொஞ்சம் பிடிச்சி எண்ணெயில் போடுற அளவுக்கு அந்த மாவு சேர்ந்தால் போதும், நிறைய தண்ணி விட்டுறக்கூடாது. இப்போ பாருங்கள், மாவு இந்த பதத்துக்கு லேசாக தண்ணி தெளித்து எடுத்து எண்ணெயில் நம்ம விதுத்து விடுற மாதிரி, அப்படியே லைட்டாக கிள்ளி கிள்ளி விதுத்து விடுற மாதிரி பதத்துக்கு லைட்டாக தண்ணி தெளித்து பிசையணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா செவந்த உடனே எண்ணெயை நல்லா வடிச்சுட்டு எடுக்கணும். இதுதான் பக்குவம் பக்கோடா. பாருங்கள், இப்போ நான் உங்ககிட்ட சொன்ன மெஷர்மெண்ட், 1 கப் கடலை மாவு, 1/2 கப் அரிசி மாவு சொன்னேன் இல்லையா, அதில் பாதி மெஷர்ஸ் தான், எல்லாமே பாதி பாதி தான் எடுத்து செஞ்சுருக்கேன். அதுவே பாருங்கள் எவ்வளோ வெங்காய பக்கோடா வந்திருக்குன்னு. இது எக்கானமி மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் செய்யும்போது சுத்தமான ஆயிலில், ஃப்ரெஷ் ஆயிலில் செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க, ஹெல்த்துக்கும் நல்லது. ஒரு 10 நிமிஷம்தான் ஆகும் இது செய்கிறதுக்கு. செய்து சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய கமெண்ட்ஸ் கொடுங்க. நன்றி, வணக்கம்.